அமெரிக்க அதிபர் தேர்தலில் மேலும் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் போட்டியிட இருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். 37 வயதான விவேக் ராமசாமி சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்ந்த நிறுவனங்களை நடத்தி வரும் நிலையில் அவர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட ஏற்கனவே இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கி ஹாலே கட்சியில் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது மேலும் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஆயத்தமாகி வருவதாக அண்மைச் செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளாவை பூர்வீகமாக கொண்ட விவேக் ராமசாமி அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட இருக்கிறார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஏற்கனவே இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் போட்டியிட உள்ள நிலையில் தற்போது மேலும் ஒருவர் போட்டியிட இருக்கிறார். 37 வயதான விவேக் ராமசாமி கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ஓஹியோ மாகாணத்தில் பிறந்து வளர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் மேலும் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் போட்டியிடுகிறார். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட விவேக் ராமசாமி குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்திருக்கிறார். விவேக் ராமசாமியின் பெற்றோர் கேரள மாநிலம் வடக்கன்சேரியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். 37 வயதான விவேக் ராமசாமி சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்ந்த நிறுவனங்களை நடத்தி வருகிறார். தொழிலதிபர் விவேக் ராமசாமி அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தில் பிறந்தவர் ஆவார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட ஏற்கனவே இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கி ஹாலே கட்சியில் விருப்ப மனு அளித்துள்ள நிலையில் தற்போது மேலும் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்திருக்கிறார். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட 37 வயதான விவேக் ராமசாமி குடியரசு கட்சி சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.